ஹோம் கார்டனோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஹோம் கார்டன்னா என்ன நம்ம பார்க்கலாம். ஹோம் கார்டன்னா என்ன, நம்ம வீட்டில் நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய லேண்டில் அல்லது நம்ம மாடி தோட்டம் கூட போடலாம். அங்கு அந்த கிடைக்கக்கூடிய அந்த ஸ்மால் பிளேசஸில் கூட நம்ம கிராபை கல்டிவேட் பண்ணுறது தான் ஹோம் கார்டன். ஹோம் கார்டன் ஆர் கிச்சன் கார்டன் ஆர் நியூட்ரிஷன் கார்டன் அதை நம்ம சொல்கிறோம். ஸோ இப்படி அந்த ஹோம் கார்டன் நம்ம என்னென்ன கிராப்லாம் அந்த ஹோம் கார்டன் நம்ம கல்டிவேட் பண்ணலாம்னா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்லாம் கல்டிவேட் பண்ணலாம். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம கல்டிவேட் பண்ணலாம், ஏதோ எந்த பயிரெல்லாம் நம்ம அங்கே பயிரிட்டு வளர்க்கலாம் அப்படின்னா பிரிஞ்சால் டொமேட்டோஸ், நெக்ஸ்ட்டு ஆனியன். ஸோ இந்த இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம அங்கே கல்டிவேட் பண்ணலாம். லேடிஸ் ஃபிங்கர் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம கல்டிவேட் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ் எந்த ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம கல்டிவேட் பண்ணலாம், பனானா, லெமன், கோவா, கோகோனட் ட்ரீ, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ட்ரீலாம் நம்ம கல்டிவேட் பண்ணி நமக்கு வேணுங்கிற ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம ஹோம் கார்டன்லேயே கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நம்ம அந்த ஹோம் கார்டனோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். இப்படி நம்ம வீட்டு தோட்டம் அதாவது மாடி தோட்டம் இதில் போடுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த ஈஸியஸ்ட் மெத்தட். இந்த மெத்தட் வந்து நமக்கு ஒரு ஈஸியான மெத்தட். ஏன்னா நம்ம வந்து கல்டிவேட் பண்ணக்கூடிய அந்த கிராப்பு கல்டிவேட் பண்ணக்கூடிய லெவல் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்மால் லெவல் தான் பண்ணுறோம். அதாவது ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் அந்த மாதிரியான ஒரு ப்ராடாக நம்ம எந்த ஒரு கிராப்பு கல்டிவேட் பண்ணாமல் நமக்கு நம்ம வீட்டுக்கு போதும், நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம இந்த கிராப்ஸ் இந்த பயிரை நட்டு நம்ம கல்டிவேட் பண்ணுறோம். ஸோ அது வந்து ஒரு ஈஸியான மெத்தட். இந்த மெத்தடு ஈஸியான மெத்தட். வேஸ்ட் வாட்டர் கேன் பி ரீயூஸ்டு. நம்ம ஹோமில் யூஸ் பண்ணனா அந்த வாட்டர், அந்த வேஸ்டான வாட்டரை யூஸ் பண்ணி அந்த பயிர் அந்த கிராப்ஸ்லாம் நம்ம கல்ச்சர் பண்ணலாம். எக்ஸாம்பிள், நம்ம கிச்சன் வேஸ்ட் வாட்டர் இருக்குது, நம்மளுடைய பாத்ரூம் வாட்டர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி வேஸ்ட் வாட்டரெல்லாம் நம்ம அந்த செடிக்கு நம்ம பாய்ச்சி அந்த செடி அதனால் வளர்ந்து நமக்கு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் நமக்கு நம்ம ஈல்டு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், இட் சேவ்ஸ் அவர் மணி. இப்படி நம்ம கிச்சன் கார்டன் கல்டிவேட் பண்ணுறதுனால நம்ம கடையில் போய் நம்ம வெஜிடபிள் ஷாப்பில் போய் காசு கொடுத்து நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு நம்ம வீட்லேயே பறிச்சிக்கிறதுனால அந்த மணி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், வி கெட் வெஜிடபிள்ஸ் விச் ஆர் ஃப்ரெஷ் அண்ட் ஹை நியூட்ரிட்டிவ் வேல்யூ. ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போவே நம்ம தோட்டத்தில் அந்த வெஜிடபிளை நம்ம பறித்து அப்போவே நம்ம சமைக்கலாம். ஸோ அப்போ நமக்கு ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் கிடைக்கும். அது இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால அதில் நியூட்ரிஷன் எப்படி இருக்கும், ஹை லெவலில் இருக்கும், நியூட்ரிட்டிவ் வேல்யூ அப்படியே இருக்கும், அப்படியே ப்ரிசர்வாக இருக்கும். நம்ம ஷாப்பில் போய் வாங்கிட்டு வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதோட அக்ரிகல்ச்சர் லேண்ட்லேருந்து அதை வாங்கிட்டு வந்து தான் அங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஹோம் கார்டன்லேருந்து டைரெக்டாக நம்ம அதை அந்த அந்த ஈல்டு அதோ நம்ம அதை அறுவடை செய்கிறதுனால நமக்கு அதோட நியூட்ரிஷனல் வேல்யூ அப்படியே கிடைக்கும். ஓகே, நம்ம செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட் யூனிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட் யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்கள் அப்பப்போ நம்ம கிளாஸ் எடுக்கும் போது நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எப்போவுமே கொஞ்சம் கூட லூஸாக விடக்கூடாது. கிளாஸில் கொடுக்குற ஹோம்ஒர்க்கை நீங்கள் செஞ்சுட்டு ரீட் பண்ணிகிட்டே இருங்க. ஃபஸ்ட் லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு இந்த புக் ஒர்க்கு கொடுக்க போகிறேன். அதுக்கடுத்து நம்ம செகண்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.